மற்ற இயக்கங்களில் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பலதரப்பட்ட மக்கள், ஏழை எளியவர்கள், சாமானியர்கள் அனைவருக்கும் வாய்ப்பு தருகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது கலைஞருடைய குடும்பம். அதனால்தான் அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு என்ன செய்து விட்டார்கள் திராமிகள், என்ன செய்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நான் திமுகவிலே சேலத்தில் மட்டும் செய்ததை நான் முதலிலே சொல்ல விரும்புகிறேன். சேலம் மாநகராட்சிக்கு கிட்டத்தட்ட 530 கோடி ரூபாய் செலவில் 520 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாதாள சாக்கடை திட்டம் வர இருக்கிறது. மூக்கநேரி அள்ளிக்குட்டை ஏரி 33 கோடி ரூபாய் செலவில் பணிகள் செயல்படுத்தப்பட உள்ளன. போடி நாயக்கன் ஒரு ஏரியிலே 19 கோடி ரூபாய் செலவில் அந்த பணி நடைபெற இருக்கிறது. மாநகராட்சி பகுதியிலே தங்குதடை என்று தண்ணீர் 24 மணி நேரம் தண்ணீர் தருவதற்காக 158 கோடி ரூபாய் செலவில் குடிதண்ணீர் திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. அடுத்த மாதம் தலைவர் வருகிற போதே சேலம் மாநகருக்கு கூடுதலாக 53 MLD தண்ணீர் தருகின்ற அந்த திட்டத்தையும் துவக்குவதற்கு முழு மூச்சோடு இறங்கி பணியாற்றுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வடிகால்கள் 20.61 கோடி செலவில் 61 கோடி செலவில் மேம்படுத்த பணிகள் செயல்படுகிறது. ஜருகுமலையில் இதுவரை அங்கு தனியார்கள் யாரும் செல்லதில்லை. அங்கு அந்த மக்களுக்கு அங்கு ஒரு துணை சுகாதார நிலையம் அமைப்பதற்குரிய பணிகள் நடைபெற இருக்கிறது. சேலம் மாநகராட்சியிலே 20 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் அமைக்க இருக்கிறோம். அங்கே இருக்கிற கூட்டுறவு நூற்பாலை, அந்த நூற்பாலையை கேட்டிருக்கிறோம். அந்த நூற்பாலை 32 கோடி என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அரசாங்கத்திலே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி வருகிற போது இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்களே அதை செயல்படுத்தி 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய விளையாட்டு அரங்கத்தை நாங்கள் திறக்க இருக்கிறோம். சாலை பணிகள் மட்டும் 5.74 கோடி செலவில் நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 6 குடிநீர் திட்டங்கள் 42 லட்சம் மதிப்பிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேட்டூர் உபரி நீர் திட்டம் அவர்கள் ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் தொடர்ந்து 89% பணி முடிந்திருக்கிறது. விரைவிலே அந்த பணியும் தொடங்க இருக்கிறது. வருங்காலத்தில் சேலம் மக்களுடைய மிக நீண்ட கால கனவான உபரி நீர் திட்டம் ஏரிகளிலே பாசுகிறது. நீங்கள் செய்ததை போல கழக ஆட்சியிலும் செய்வதற்குரிய முயற்சியை இன்றைக்கு எடுத்திருக்கிறோம் என்பதை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இனமான பேராசிரியரின் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் பேராசிரியரின் புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து புகைப்படங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். பெல்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் 11 பேர் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதையடுத்து 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகரும். இதன் காரணமாக வரும் 20-21 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.